எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லண்டன் கிச்சன். இதுக்கான ரெசிபியில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். நான் எங்கள் வீட்டில் வளர இந்த பீட்ரூட் லீவ்ஸை வச்சு தான் இந்த டிஷ்ஷை செய்ய போகிறேன். அங்கே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு நான் 3 பீட்ரூட் தண்டு எடுத்திருக்கேன், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய், 1 கப் வேர்க்கடலை, உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த கன்சிஸ்டன்சி போதும். அடுத்ததாக நம்ம பீட்ரூட் லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண லீவ்ஸை நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டூலை யூஸ் பண்ணி நான் தண்ணியை குவிக்காக ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க பீட்ரூட் தண்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட் லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துக்கிட்ட வேர்க்கடலை மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான பீட்ரூட் தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லண்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.